லிங்கா திரைப்படத்தை தொடர்ந்து இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் நடிகர் சுதீப்பை வச்சு தமிழ் மற்றும் கன்னடத்துல ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. தமிழ் பதிப்பிற்கு முடிஞ்சா இவன புடி என்கிற தலைப்பை வச்சிருக்காரு. கன்னடத்துல பிரபல கன்னட நடிகர் விஷ்ணுவர்தன் நடிச்சிருந்த கொட்டி கொப்பா திரைப்படத்தோட தலைப்பையே இந்த படத்துக்கும் வச்சிருக்காங்க. நடிகை நித்யா மேனன் இதுல கதாநாயகியா நடிக்க ஒப்பந்தமாக இருக்காங்க. டி இமான் அவர்கள் இசையமைக்க போற இந்த படத்துல நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், பாண்டியநாடு திரைப்படத்துல நடிச்சிருந்த சரத், இன்று நேற்று நாளை திரைப்படத்துல நடிச்சிருந்த ரவிசங்கர் ஆகியோரை நடிக்க வைக்க இயக்குனர் பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காராம். படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பு சமீபத்தில் தான் பெங்களூர்ல முடிவடைஞ்சிருக்கு. கடந்த செப்டம்பர் 2 தேதி நடிகர் சுதீப்போட பிறந்த நாள். அன்று இந்த படத்தினுடைய டீசரும் வெளியிடப்பட்டிருக்கு.